கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்கப்பட்ட மனிதர்கள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக தேவ ஊழியர் கிர்ஷோம் அவர்கள் நமது மத்தியிலே இணைகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாருங்கள், அவரை வரவேற்றுக் கொள்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் பாஸ்டர். மகிழ்ச்சி. இந்த நாளிலும் மறக்கப்பட்ட மனிதர்கள், எந்த ஒரு மனிதரை குறித்து நாம் படிக்க போகிறோம், அவருடைய பெயரை சொல்லுங்க, அவருக்கான ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுங்க. கண்டிப்பா, ஜோசியா லிச் என்ற நபரை குறித்து தான் இந்த எபிசோடில் நம்ம படிக்க போகிறோம். ஜோசியா லிச் யார் என்று சொன்னால், ஜோசியா லிச் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களில் வில்லியம் மில்லர், ஜோஷுவா ஹைம்ஸ், அவர்களுடைய வரிசையில் மில்லரேட் இயக்கத்துக்கு மூன்றாவது ஒரு சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோஷுவா லிச்சை சொல்லலாம். ஒரு இன்றியமையாத ஒரு மனிதராக என்ன செய்யப்பட்டார், ஜோஷுவா லிச் காணப்பட்டார். அவரை குறித்து தான் இந்த நாளில் நம்ம படிக்க போகிறோம். மிக்க நன்றி. ஜோஷுவா லிச், இவருடைய ஊழிய காரியங்களுக்கு முன்பதாக இவருடைய சிறு வயது அனுபவத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஜோஷுவா லிச் எந்த ஒரு வருடத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1809 பிறந்தார். விசேஷமாக ஹிகாம் மசாச்சுசெட் என்ற அந்த இடத்துல அவர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். அவருடைய அநேகமான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் 17 வயதில் அவர் என்ன செய்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்குள்ளாக அவர் வந்திருக்கிறார். பின்னர் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே மருத்துவ படிப்பு, அதற்கு படிப்பதற்காக தன்னை இணைத்து கொண்டு அதில் அவர் என்ன செய்திருக்கிறார், கொஞ்ச நாள் படித்திருக்கிறார் என்பதை நம்மளுக்கு சரித்திரம் சொல்லுகிறது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது 24 வயதில் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் திருச்சபையில் தன்னை இணைத்து கொண்டு ஐட்டினரண்ட் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஊர் ஊராக சென்று பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரராக தன்னை அவர் இணைத்து கொள்வதாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க முடியும். இப்படியாக அவருடைய அந்த சிறு வயது அனுபவத்தை பார்க்க முடியும். அந்த வயதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, அங்கே தொடர்ந்து தன்னுடைய பொது வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், ஈடுபடுகிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அவருடைய சின்ன வயசு காரியத்தை ரொம்ப அற்புதமாக விளக்குனீங்க. அவருக்கு வேறு எதுவும் விசேஷித்த தாளந்துகள் அவருக்கு இருந்ததுன்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக, அவருடைய விசேஷித்த தாளந்து என்ன அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று நம்ம சொல்லலாம், ப்ரொலிஃபிக் ரைட்டர். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய ஆர்டிக்கல்ஸ் அவர் எழுதியிருக்கிறது மூலியமாக அவரை நாம் பார்க்கும் பொழுது நல்ல கற்று தேர்ந்த ஒரு வித்துவான் என்று தான் நம்ம சொல்ல முடியும். அநேக நாம் பார்த்துருக்குறோம், வில்லியம் மில்லரை பார்த்தோன்னு சொன்னால் அவர் ஒரு விவசாயியாக இருந்திருக்கிறாரு. ஜோஷுவா ஹைம்ஸை பார்த்தோன்னா பாதியில் என்ன செஞ்சிருச்சு, அவருடைய படிப்பு அங்கே நின்று போனதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் ஜோஷுவா லிச் பார்த்தோம் அப்படின்னா நல்லா நன்றாக கற்று தேர்ந்த ஒரு நபராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தான் கற்றுக்கொண்ட காரியங்களை மிகவும் துணிச்சலாக என்ன செய்வார், போல்டாக அடிச்சிருவார். எதை பற்றி என்ன செய்ய மாட்டார், கவலைப்பட மாட்டார். நான் இதை தான் அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்பதை என்ன செய்வார், பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ஜோசியா லிச். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வரீங்க அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை குறித்து. இவருக்கும் மில்லரைட் இயக்கத்துக்கும் உள்ள சம்பந்தம், தொடர்பு, அதை குறித்து சொல்லுங்கள். கண்டிப்பாக, 1838 ஆண்டில் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல் முறையாக மில்லருடைய சத்தியம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படியோ ஒரு கை கிடைக்கிறது, அப்போ என்ன செய்கிறார், மில்லருடைய சத்தியத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து 2 முறை வரப்போகிறார் என்ற சத்தியத்தை அவர் படிக்க தொடங்குகிறார். அப்படி படிக்கும் பொழுது அவருக்கு உள்ளத்திலே உந்தப்பட்டு இந்த சத்தியத்தை என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அதை பின்வருமாறு சொல்கிறாரு, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தை ஒற்று போகக்கூடியதாக இருக்கிறது, மனதை அங்கே உந்துதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை என்ன செய்கிறாரு, அங்கே புரிந்து கொள்ளதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து 2 முறை வரப்போகிறாரா, அதை நான் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு அது செய்தி என்பது என்ன செய்கிறாரு, புரிந்து கொள்வதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இவர் இந்த வனமாக இவர் புரிந்து கொள்கிறாரு, புரிந்து கொண்டு இதை இவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பதை குறித்து கொஞ்சம் மேலே சொல்லுங்கள். இப்படியாக அந்த சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு இதை எப்படியாவது சொல்ல வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வருது. இதை வாசிக்கும் பொழுது பின்வருமாறு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இஃப் திஸ் டாக்டரின் இஸ் ட்ரூ, ஷுட் நாட் ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொக்ளைம் இட், இதை நான் புரிந்து கொண்டு இதை ஏன் நான் வந்து பிரசங்கிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அப்படி அந்த எண்ணம் வரும்பொழுது அதே நேரத்தில் சற்று தயக்கமும் வருது.
என்ன ஒரு தயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்களில் யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இருந்த ஒரு தயக்கம் என்னென்னா, யாராவது என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க. கண்டிப்பாக அநேக பேருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு மில்லரி சத்தியத்தில். சொல்லப்போனால் அநேக திருச்சபையில் என்ன செய்தாங்க, சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடாது என்ன செய்தாங்க, சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இதை நான் பிரசங்கித்தேன் என்று சொன்னால் என்னுடைய கௌரவம் என்ன ஆறுது, யாராவது சொல்லிடுவாங்களோ, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னா நான் பொய்யனா ஆயிடுவேனே, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்தோட என்ன செய்கிறாரு, தயங்கி போய் அமைதலாக ஆகிவிடுகிறார். அவருடைய மனசில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக படிக்கிறாரு, வேதத்தை ஒப்பிட்டு பார்க்குறாரு, சரிங்கிற மாதிரி அவருக்கு தெரியுது, அதை ஏற்றும் கொள்ளுகிறார், ஆனாலும் ஒரு தயக்கம் அவர்களாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது தொடர்ந்து சொல்லுங்கள் அவருடைய. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் நன்கு படித்தவர். படித்தவர் அப்போ என்ன செய்கிறார், அவருக்கு அங்கே கௌரவம் அவருக்கு கண் முன்னாக கண்டிப்பாக நிற்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒருவேளை இந்த சத்தியத்தை பிரசங்கம் செய்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாயிடும், கண்டிப்பாக ஒரு அவமானமாயிடும்ல அப்படிங்கிறத அவர் நினைச்சிட்டு இருந்தார். அதுதான் அவர் நினைத்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் ஒரு நாள் இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு சில நாட்களில் என்ன செய்துட்டு இருக்கிறாரு, அவர் இரவு தூங்கி கொண்டிருந்தார். அப்படி தூங்கி கொண்டிருந்த பொழுது திடீரென்று திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார். எழுந்ததுக்கு முன்பதாக எதனால் எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இரவில் அவருக்கு ஒரு கனவு ஒன்று வருது. இந்த கனவில் கர்த்தராகிய தேவன், நீ இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக நீ சிலுவை சுமக்க மாட்டாயா என்ற ஒரு அந்த ஒரு காரியத்தை வலியுறுத்தி ஒரு கனவு ஒன்று வருகிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் திடுக்கிட்டு என்ன செஞ்சிடறாரு, ஜோசியா லிச் எழுந்துச்சிட்றாரு. எழுந்துச்சிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, கண்டிப்பாக இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் என்று சொல்லி அங்கே அவர் புரிந்து கொள்வதை பார்க்க முடியும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு ட்ரீம், ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தொடர்ந்து என்ன ஒரு இடைவேளைக்கு பிற்பாடு நான் மீண்டும் படிப்போம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு இவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான காரியத்தை நாம் படிப்போம். சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாய் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்கிறேன். நீங்கள் சொன்னீங்க ஜோசியா லிச் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தரிசனத்திற்கு பிற்பாடு அவர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தாரா என்பதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கனவு அவருக்கு வந்த பிறகு அதிகாலையில் எழுந்த உடனே தன்னுடைய பேனாவை எடுத்து வைத்து கொண்டு என்ன செய்தார், அவர் எழுத தொடங்குகிறார். நான் பார்த்த கனவின் விவரம் என்னன்னு சொல்லி எழுதிவிட்டு என்ன செய்கிறாரு, இது கண்டிப்பாக தேவனால் வந்தது, நான் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், இந்த அழைப்பிற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். ஒரு உந்துதலோடு என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஊழிய திட்டங்களை அவர் வகுக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 29வது வயதில் அவர் சத்தியத்தை மில்லர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகிறார், ரெண்டாம் முறை வர இருக்கிறார், சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஊழிய பிரயாணத்தை என்ன செய்கிறாரு, தொடங்குகிறார். கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அந்த திருச்சபையில் என்ன செய்கிறாரு, ஐட்டனரண்ட் ப்ரீச்சராக அதாவது மினிஸ்டராக இருக்கிறார், பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார் 5 வருடங்களாக. பின்னர் இந்த கனவுக்கு பிறகு என்ன செய்கிறார், உடனடியாக தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இதை போய் என்ன செய்ய வேண்டும், அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு என்ன செய்கிறாரு, இந்த சத்தியங்களை தான் படித்ததை எழுத தொடங்குகிறார். எழுதி பின்னர் அதை என்ன செய்கிறாரு, சத்தியத்தை பிரசங்கிக்கவும் என்ன செய்கிறாரு, தொடங்குவதை நாம் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வரீங்க. அவருடைய ஊழிய காரியத்தை தொடங்கிவிட்டார் ஆண்டவர். அவருடைய கனவின் மூலமாக அவரிடத்தில் பேசினது நிமித்தமாக தன்னுடைய ஊழியத்தை தொடங்கிவிட்டார் என்று சொல்லி சொன்னீங்க. இன்னும் அந்த ஊழியத்தில் அவருக்கு ஏற்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக சுவாரஸ்யமான காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நான் வில்லியம் மில்லோட அனுபவத்தை சற்று நான் சொல்ல நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1838 வில்லியம் மில்லருடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 7 வருஷமாக இப்போ வில்லியம் மில்லர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து சற்று சோர்வான நிலையில் அவர் இருக்கிறார், உடல்நிலை சரியில்லை. அது மாத்திரமல்ல, இதை கேட்ட அநேகர் பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவருடைய சத்தியம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் இன்னும் அநேகர் எதிர்ப்புகள் கிளம்பினதுனாலே அநேகர் என்ன செய்கிறாங்க, சோர்வாகி வந்து விடுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் யார் வரா அப்படின்னா, தேவன் ஒரு நபர் என்ன செய்கிறாரு, இங்கே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சக ஊழியர்களாக இருந்த 1838 வில்லியமிலோடு பணிபுரிந்த சக ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, பின்வாங்கி போகிறார்கள். கேட்ட சத்தியங்களை
விட்டு விட்டு பின்வாங்கி போகிறதை பார்க்க முடியும். இந்த நேரத்தில் யார் தேவன் எழுப்புகிறார்? ஜோசியா லிச் என்ற இந்த நபர் என்ன செய்கிறாரு? எழுப்புகிறார். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இவர் ஒரு வளமையான பிரசங்கியார். அது மாத்திரமல்ல, தான் விசுவாசித்ததை சரியாக பேசக்கூடிய ஒரு நபர். இன்னும் எழுத்து திறமை வாய்ந்தவர். மில்லிடத்தில் அதுதான் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் பேச மட்டும்தான் செஞ்சார், எழுத்து செயலில் அவரால் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ யார் கடவுள் எழுப்புனாங்க அப்படின்னா, ஜோசியா லிச்சை எழுப்புனாங்க. வில்லியம் மில்லர், ஜோஷுவா ஹைம்ஸ், ஜொசியா லிச் இவர்கள் மூவருமே மும்மூர்த்திகள் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த மில்லரைட் இயக்கத்தில். அப்படிப்பட்ட ஒரு வளமையான ஊழியத்தை இவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த இயக்கத்திற்காக செய்தார்கள். மிக்க நன்றி. நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஊழியத்திற்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆட்களை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். தெய்வீக செயலை நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் என்று தான் நம்ம அதை சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுக்காக ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் ஏற்ற நபர்களை நம்மோடு என்ன செய்வார்? இணைப்பார். ஊழியத்தில் இணைக்கும் பொழுது அந்த ஊழியம் என்ன செய்யும்? வல்லமையாக நடைபெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மிக்க நன்றி. இவருடைய ஊழியத்தில் இன்னும் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட காரியங்களை இன்னும் அதிகமாக சொல்லுங்கள். நம் ஜோசியா லிச்சை பற்றி படிச்சுட்டு வரோம். இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா மில்லரைட் இயக்கத்தில் விசேஷமாக மில்லருக்கு ஒரு முதல் இந்த வயதில் ஒரு ஊழியக்காரர் ஏற்றுக்கொண்டவர் யார் என்று சொன்னால் ஜோசியா லிச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு முழு நேர ஊழிய ஒரு தொண்டனாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ஜோசியா லிச், வில்லியம் மில்லருக்கு. இப்படி அனைத்து காரியத்திலுமே ஜோசியா லிச் முதன்மையான நபராக என்ன செய்கிறாரு? தன்னை இந்த மில்லரைட் இயக்கத்தில் இணைத்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் பார்த்தோன்னு சொன்னால், அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல் எழுத்து திறமை வாய்ந்தவர். அப்படியாக அநேக கட்டுரைகள், அநேக ஆர்டிக்கல்ஸ் என்ன செய்கிறாரு? அங்கே எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். விசேஷமாக ஒரு ஆர்டிக்கலை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். ஜூன் மாதம் 1838 ஆண்டில் ஒரு ஆர்டிக்கலுடைய டைட்டில் அவர் சொல்கிறார். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு ஆர்டிக்கிள் என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறார். இதில் அவர் என்ன ஒரு காரியத்தை அவர் கணித்தார் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்களை வைத்து ஒட்டோமன் என்ற அந்த ராஜ்யம் விழும் என்று சொல்லி சரியான ஒரு தேதியும் அதுக்கு என்ன செய்கிறாரு? குறிப்பிடுகிறார். ஆகஸ்ட் மாதம் 1840 ஆண்டில் இந்த ராஜ்யம் என்ன செய்யும்? விழும் என்று சொல்லி ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு இந்த கட்டுரையிலே? அவர் 157 பக்கத்தில் அவர் என்ன செய்கிறாரு அங்கே எழுதுவதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இந்த சாம்ராஜ்யமே, அதாவது அந்த அரசாங்கமே வந்து விழுந்து போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன், கண்டிப்பாக முன் குறித்தலை சொல்லுகிறார். எது நிமித்தம் இவர் இதை சொல்கிறாரு? அந்த தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை சரியான முறையில் மில்லருடைய அந்த கால்குலேஷன் முறைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயர் டே பிரின்சிபிள் என்று சொல்லுவோம் அல்லவா? ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு ஒன் டே இஸ் ஈக்குவல் டு ஒன் இயர்னு சொல்லுவோம். அந்த கால்குலேஷன்ஸ் படி அவர் கணக்குகளை சரியாக அங்கே போட்டு என்ன செய்கிறாரு? அந்த டேட் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. முதல்ல அவர் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான டேட் சொல்லலை. ஆகஸ்ட் மாதம் 1840 ஆண்டுன்னு தான் சொன்னார். பின்னர் என்ன செய்கிறாரு? அதை ஆழ்ந்து படித்த பிறகு அங்கே ஆகஸ்ட் மாதம் 11 தேதி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லி இங்கே என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. மிக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. அதாவது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை முன்கூட்டி அறிவிக்கக்கூடிய ஒரு ஒரு காரியம். ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் இந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாரு, முன்குறித்து சொல்லுகிறார். இந்த காரியம் நிறைவேறினதா என்பதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதுதான் என்று தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அது நிறைவேறதுக்கு முன்பதாக அநேக எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. முதல் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு சிலர் ஐயோ என்ன ஆக போகிறது, இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ரெண்டு பக்கமுமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. ஒரு சிலர் இது என்னது எப்படியுமே நடக்காது, அதெல்லாம் என்ன செய்திடலாம் நம்ம இவர்களை, இந்த மில்லரைட் இயக்கமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா இவர் மில்லரைட் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தார், ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தார். இப்போ இவர் கணித்த இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் மில்லருடைய காரியமும் நடக்காது என்ற ஒரு எண்ணத்தில் என்ன செய்தாங்க? அநேகர் கிண்டல் செய்வதற்கு ரெடியாக இருந்தாங்க. இன்னொரு சிலர் விசுவாசிகள் ஐயோ என்னது இது எப்படியாவது நடந்துவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நம்முடைய இயக்கம் அங்கே விழுந்துவிடும் என்று சொல்லி ஒரு பயத்திலையும் இருந்தாங்க.
மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா, எப்படி நிறைவேறினது என்பதை குறித்து படிப்போம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு இந்த சுவாரஸ்யமான ஊழிய சம்பவத்தை நாம் படிப்போம். அன்பானவர்களே, சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாய் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்கிறேன். ஜோசியா லிச், அவர் ஒரு ப்ரிடிக்ஷன் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. முன்குறித்து ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு ஒரு ராஜ்யமே விழப்போகிறது என்பதை முன்குறித்து சொன்னார். அது நிறைவேறினதா என்பதை குறித்து நீங்கள் கூடுதலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக, ஆகஸ்ட் 11, 1840 என்ன செய்தது அப்படின்னு சொன்னால், அந்த ராஜ்யம் விழுந்தது. இதற்கு பிற்பாடு மில்லரேட் இயக்கம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது என்று தான் சொல்ல வேண்டும். லிச் இதை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறார். கிட்டத்தட்ட 1000 வேதத்தை விசுவாசிக்காத நபர்கள் என்ன செய்தார்களாம், அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வேதமானது தேவனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, தேவனை ஏற்றுக்கொள்வதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்படியாக இது ஜோசியா லிச்சோடைய வாழ்க்கையில் மில்லரைட் இயக்கத்திற்கு அவர் கொடுத்த பங்களிப்பில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக என்ன செய்கிறது, இது பார்க்கப்படுகிறது. இப்படியாக அந்த இயக்கம் அதிகமான பேர் இப்போ என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஊழியங்கள் அதிகமாக நடைபெறுகிறது, அதிக விசுவாசிகள் இணைகிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மிக்க நன்றி. இவருடைய அந்த ப்ரிடிக்ஷன் நிறைவேறி அது நிமித்தமாக அநேக விசுவாச பிள்ளைகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள், இன்னும் இவருடைய ஊழியத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது? பார்த்தது போலவே இதை குறித்து எலன் ஒயிட் ஒரு கொட்டேஷன் ஒன்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படியாக இது இந்த ஒரு ஊழியத்திற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்ததாக இருந்தது என்று சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தட் லிச்ஸ் ப்ரெடிக்ஷன் வாஸ் யூஸ்ட் பை காட் டு அட்வான்ஸ் த மில்லரைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் லிச் என்ற நபரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காரியம் வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்டது, தேவனால் வழிநடத்தப்பட்டு மில்லரைட் இயக்கத்திற்கு ஒரு ஒரு புஷ் கொடுக்கறது ஏற்ற மாதிரி என்னது, இது அமைந்ததற்கு தேவன் என்ன செய்தார், காரியங்களை வழிநடத்தினார் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அங்கே அம்மையார் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன்னா மில்லர் சொல்லக்கூடிய காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாக அவர் அந்த இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து சொல்லியிருந்தார். அதற்கு முன்பதாக ஒரு நிறைவேறுதல், ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நம்ம பார்க்குறோம். ரொம்ப அருமையாக இருக்குது, தொடர்ந்து சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, ஜோசியா லிச்சை பார்க்கும் பொழுது தலைமைத்துவத்திலும் அவர் சிறந்து விளங்கியதாக நாம் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஃபிலடெல்ஃபியா மாகாணத்திலே ஒரு முறை அங்கே சைனீஸ் மியூசியம் ஒன்று இருந்தது. அதை விலைக்கு, அதாவது வாடகைக்கு எடுத்து வில்லியம் மில்லரை அந்த இடத்துல பேச வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அலாதி பிரியம் அவருக்கு இருந்துச்சு. அது கொஞ்சம் செலவு அதிகமாக ஆனாலுமே பரவாயில்ல என்று சொல்லி என்ன செய்தார், அதனை வாங்கி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் வில்லியம் மில்லர் என்ன செய்தார், அங்கே பேசினார். அதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் 2 நாட்கள் அவர் பேசினார். அதன் விளைவாக அதிகமான மக்கள் அங்கே என்ன செய்தாங்க, வர தொடங்கினார்கள். ஒரு நாளிலே கிட்டத்தட்ட 6000 பேர் என்ன செய்ய முடியும், அங்கே உட்கார முடியும். அப்படியாக ஒரு தலைமைத்துவத்திலும் சிறந்து விளங்கிய நபர், அதன் விளைவாக அந்த ஃபிலடெல்ஃபியாவே அசைந்தது என்று ஒரு பத்திரிகையாளர் என்ன செய்கிறாரு, அங்கே எழுதுவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக தான் இருக்குது. அதாவது ஒரு 10 பேரை வச்சு மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அது ஒரு டீச்சராக இருக்கட்டும் அல்லது யாராவது இருக்கட்டும், ஒரு 10-20 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழல். ஆனால் அந்த காலத்திலே பெரிய திரள் கூட்டத்தையே மேனேஜ் செய்து அவங்கள கண்ட்ரோல்ஸ் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஒரு தலைமைத்துவத்தை செய்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து சொல்லுங்கள் அவருடைய ஊழிய பயணத்தை குறித்து. இப்போது அவருடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். அந்த நெருங்கிய நாள், அவர்கள் எதிர்பார்த்த நாள் வந்தது. அக்டோபர் 22, 1844 அனைவரும் அங்கே மிகுந்த ஏமாற்றத்துடன் என்ன செய்தார்கள், அங்கே கடந்து சென்றார்கள். அதில் ஜோசியா லிச் என்ற நபரும், நாம் பார்த்து கொண்டிருந்த நபர், தான் விசுவாசித்த அனைத்து காரியங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தார், இந்த ஏமாற்றத்துக்கு பிறகு வழிவழுகி போனதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆரம்ப காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது சார்ல்ஸ் விச்சை யார் கொண்டு வந்தா, ஜோசியா லிச் என்ன செய்தார், கொண்டு வந்தார். என்னென்ன காரியங்கள் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அங்கே அதற்கப்புறம் கொடுக்கப்பட்ட வெளிச்சங்கள், ஏன் தேவன் வரவில்லை, அந்த நாளிலே என்ன ஆனது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை இவர் ஏற்க மறுத்துவிட்டார்.
அது மாத்திரமல்ல அந்த இயர் டே பிரின்சிபல் மில்லருடைய அந்த கால்குலேஷன்ஸ் இருந்து பார்த்தீங்களா, அதை வைத்து தான் இவரும் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலை இவர் கணித்திருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அதையும் இவர் ஏற்க மறுத்துவிட்டு 1873 ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார், கம்ப்ளீட் ஹார்மனி ஆஃப் டேனியல் அந்த அப்போக்லிப்ஸ். தானியல் மற்றும் வெளிப்படுத்தலுக்கான ஒரு முழுமையான ஒரு காரியம் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடுகிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 4 அப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து எதுவுமே இப்போ நிறைவேறலை. இந்த உலகத்தின் முடிவில் இனிமேல் என்னது எதிர்காலத்தில் தான் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முற்றிலும் வேதத்துக்கு தவறான ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, அந்த புத்தகத்தில் அவர் எழுதி வெளியிடுகிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்படியாக ஒரு மாமனிதராக இருந்த ஜோசியா லிச் அந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு பிறகு அங்கே வழிவிலகி போனதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வல்லமையாக ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன், ஆண்டுடைய வருகையை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு மாமனிதர் இறுதியில் வழி விலகிக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களுக்கு உங்களுடைய கருத்து, ஜோஷுவா லிச் அவங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஜோஷுவா லிச் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் தேவனுடைய உணர்வு, தேவனோட ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தியிருந்த ஒரு மனிதனாக இருந்தார். கனவு மூலமாக கடவுள் என்ன செஞ்சுருந்தாங்க, கண்டிப்பாக அவருக்கு வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த தரிசனங்கள் எல்லாம். ஆரம்ப காலத்தில் நல்ல ஒரு போராட்டத்தை போராடின ஒரு நபர். மில்லரைட் இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவருடைய பங்கு அளப்பெரியது. அப்படி ஒரு இன்றியமையாத ஒரு மனிதராக இருந்துவிட்டு அந்த ஏமாற்றத்திற்கு பிறகு அவருடைய அங்கே எண்ணங்கள் சிந்தனைகள் தேவனோடு நெருங்கி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்க்க முடிகிறது. கொடுக்கப்பட்ட வெளிச்சங்களானது அங்கே அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையை அவர் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அதன் விளைவாக அங்கே என்ன செய்கிறாரு, அங்கே வழிவிலகி போகிறதை நாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை ஆதிலே வைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இறுதி வரைக்கும் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமாக ஒரு ப்ரேயர் பண்ணிடுங்க. ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு பாடத்தை நாங்கள் படித்திருக்கிறோம் சுவாமி, ஜோசியா லிச் அவருடைய வாழ்க்கையிலிருந்து. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சோர்வுட்டு ஏமாற்றப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு சாத்தானுடைய வஞ்சனையில் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க நேர்களை நீர் ஆசீர்வதிங்க. விசுவாசம் பலகீனப்பட்டிருப்பவர்களை நீர் திடப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் தாவப்பண்ணே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஜோஷியா லிச் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு அற்புதமான பாடத்தை இன்றைய நாளிலும் கற்றுக்கொண்டோம். அவர் ஆண்டவரிடத்தில் அநேக நெருக்கமான ஒரு உறவை வைத்திருந்தார். ஆனால் இறுதியில் அவர் ஏமாற்றம் அடைந்த பிற்பாடு வழி விலகி செல்லக்கூடிய ஒரு மகனாக காணப்பட்டார். நாம் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நம்பி அவரே நாடி ஜீவிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.